இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு என் குடும்பத்தில் நடக்கின்ற விழாவாகத்தான் இதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு உலக தரத்தில் ஒரு படத்தை உருவாக்குவதற்கு இந்த குழுவினருக்கு ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த குறும்படத்தை மிக சிறப்பான முறையில், நேர்த்தியான முறையில் தந்திருக்கிறார்கள். அன்புமணி சாரை பற்றி சொல்லணும். அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு மனிதன் நிறை மனிதராகத்தான், எப்பொழுது நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக இசை வெளியீட்டால் நான் அவரை சந்தித்தேன். அன்று முதல் இன்று வரை நாளொரு மேனியும் பொழுதுமே எங்களுடைய நட்பு அண்டலண்ட மலராகத்தான் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அரசியலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது கூட, உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் அவருடைய இயக்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்ட பொழுது நான் அவரிடம் சென்று அணுகி ரஜினி சாரை பற்றி சொல்லி, இவரை பற்றி ரஜினி சார்கிட்ட சொல்லி, இருவருக்கும் நட்பை உருவாக்கியதற்கு ஒரு பாலமாக அமைந்தது. உண்மையிலேயே பேசி கொள்ளும்பொழுது தான் அவரின் நிலையும் இவருடைய நிலையும் ஒன்றாக புரிந்து ஒரு உயரிய நட்புக்கு அடையாளமாக விளங்கியது. அதற்கு நான் ஒரு காரணம் என்றால், உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம் அந்த தருணம். அதே போல் இந்த குறும்படத்தை நான், இந்த தம்பி குணாநிதி வந்து என்னிடம் அடிக்கடிக்கு தொடர்பு கொள்வார். அவருடைய தந்தையார் தன்ராஜ் அவர்களும் அடிக்கடிக்கு என்னுடைய தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த தம்பியை பற்றி நான் டெடிக்கேஷன், அதாவது இன்வால்மெண்ட், காட்சியிலையும் சரி, ஒரு தொழிலையும் சரி, அணுகும் மனிதநேயத்திலும் சரி, வாழ்க்கையை நடைமுறையை கடைபிடிப்பதும் சரி, அந்த தம்பி இருக்கக்கூடிய சிறப்புக்கு ஒரு சாதாரண கடைநிலை மனிதனாகத்தான் அந்த தம்பி என் முன் வந்து நிற்பார். அவருக்கு வேண்டியதை செய்யும் சொல்வார். ஆக இந்த குறும்படத்தை உலக தரத்துக்கு எடுத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு குறும்படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தை நான் உடனடியாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுக்கும் வெகு விரைவில் போட்டு காண்பிப்பதற்கு, இந்த படம் பார்த்த பிறகுதான் அவர்களும் பார்க்க வேண்டும். ஒரு எப்படிப்பட்ட ஒரு கலை நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை இந்த குழுவினர் தந்திருக்கிறார்கள். விக்ரம் சார் பேசும்போதும் சீனு ராமசாமி பேசும்போதும் கண்டிப்பாக அவர்கள் இந்த படத்தினுடைய சிறப்புகளை சொல்வார்கள். ஆரம்ப கலைஞானி கமல் சார் வந்து மிக சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட எனக்கு ஆலவந்தன் பண்ணும்போது, ஒரு என்னையா ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவருடைய கணிப்பு சரியான கணிப்பு. இந்த படத்தை பற்றி அவர் கணித்தது 100%க்கு 200% உண்மை. சிறப்பான முறையில் அவருடைய முன்னோட்டம் தந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் இந்த காட்சியை பார்க்கும்பொழுது எல்லாரும் கமல் சார் சொன்ன மாதிரி என்ன இது என்ன இதுன்னு எண்ணங்கள் தான் போயின்னு இருக்குமே தவிர, கடைசி 5 நிமிடத்தில் அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் விளக்கக்கூடிய போது இயக்குநரின் திறமை, ஸ்கிரீன் பிளே, கேமரா, எடிட்டிங், கிராஃபிக்ஸ் எப்படி இவ்வளோ சிறப்பான முறையில் துல்லியமாக பிரமாதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்னுடைய பங்களிப்பை ஆத்மார்த்தமாக செலுத்தியிருக்கிறது தான் சிறப்பான ஒரு பெரிய எழுச்சியான ஒரு குறும்படமாக வந்திருக்கிறது. இந்த குழுவினர் கண்டிப்பாக எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணும். அதில் வந்து தம்பி குணாநிதி வந்து பிரதான கலைஞனாக வரணும், பெரிய சிறப்பினை பெறணும். நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்காலம் இந்த குழுவினருக்கு இருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். இந்த குறும்படத்தை உருவாக்கிய அத்தனை கலைஞர்களும் உயரிய படைப்பாளிகளாக இந்த திரையுலகை ஆழ்வார்கள் என்பது திண்ணம் என்று சொல்லி, இயக்குநர் சங்க தேர்தலில் இதுவரையில் யாரும் தொடாத வெற்றியினை தொட்டிருக்கிற அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்து, எதிர்காலத்தில் மிக சிறந்த திரையுலகை வழி நடத்துவதற்கு நீங்கள் தலைமையேற்று சிறப்பான முறையில் நடக்கணும். ஏன்னா இன்றைய தலைவரும் மிக மிக ஒரு சூன்யத்தை நோக்கி போயின்னு இருக்கிறது. நல்ல தொழில், இந்த தொழிலை மீட்பதற்கு உங்களை மாதிரி ஒரு உத்வேகம் உள்ள, ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையாளர்கள் வரணுன்றதான் என்னுடைய விருப்பம். அவர் கூட இப்போ போட்டியிலேருந்து நிற்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் தயவுசெய்து உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்கள் இல்லை போச்சுன்னு சினிமா கண்டிப்பாக காணாமல் போயிட்டேன் சார், நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவர் வலியுறுத்தினே என் வேண்டுகோள் ஏற்று அவரும் வந்து மிக அளப்பரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார். ஆகவே இந்த விழாவில் அவரும் கலந்து கொள்வது, சீனுராமசன் கலந்து கொள்வது உங்களை அடுத்த கட்டத்தில் இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்வதற்கு அவர்களும் உறுதுணை புரிவார்கள். வெகு விரைவில் இசைப்புயல் ஏ ஆர் ரகுமானையும் இசைஞானி இளையராஜா அவர்களையும் இந்த குழுவினர் சந்திக்க வைத்து அவர்களும் இந்த கலைஞர்களை பாராட்டும் போது நான் தாயினும் சிறந்த ஒரு சிறப்பினை பெறுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.